ஹாய், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பழத்தில் செலவரிச்ச குழம்பு வந்து எப்படி வைக்கிறதுங்கிறது பார்க்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டுக்களை சாலின மாதிரியே டேஸ்ட் வருங்க. ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த டேஸ்ட்டு உங்க நீங்கள் விடவே மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு இலை சமையலுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டுங்க, அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் வந்து 1.5 ஸ்பூனுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூனுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள் வந்து 2.5 ஸ்பூனுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 7 நம்பர் வந்து ரெட் சில்லிங்க, ஒரு 2 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலைங்க, ஒரு 3 கொத்து கறிவேப்பில்லைங்க. இதெல்லாம் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க. ஆனியன் கட் பண்ணது 2 நம்பர்ஸுங்க, பெரிய வெங்காயங்க. தக்காளி வந்து 2 நம்பருங்க. அதுக்கப்புறம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா 1/2 முடி திருவுனதுங்க. இப்போ பேன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சிங்க. எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சிங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சதில் வந்து கொத்தமல்லி தூள் தவிர மிச்சம் எல்லாத்தையும் அப்படியே போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க, பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கொத்தமல்லி தூளை இதுக்குள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இதை நல்லா ஆற வச்சுக்கலாங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதே பேன் வச்சுக்கலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. வெங்காயமும் தக்காளியும் வதங்குற அளவுக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சிங்க. நம்ம அடுத்து வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சிங்க, அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டே வதக்கி வச்ச செலவு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நல்லா ட்ரையாக அரைச்சாச்சிங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் ஓரளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சிங்க. இப்போ வந்து அந்த தக்காளியும் தேங்காயெலாம் போட்டோம் இல்லைங்களா, செகண்ட் டைம் இது ரெடி பண்ணதை வந்து மறுபடியும் இதிலே போட்டுக்கலாங்க. இந்த ஜார்லேயே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ வாங்க தக்காளி செலவரைச்சி குழம்பு வந்து எப்படி வைக்கிறதுங்கிறது பார்க்கலாங்க. இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இட்லி தோசை பூரி எல்லாத்துக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. ஒரு பேன் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் வந்து நல்லா காயிட்டுங்க. எண்ணெய் வந்து சூப்பராக காஞ்சிருச்சிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாங்க. அது நல்லா பொரியட்டுங்க. உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சிங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஆனியன் வந்து நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்தது வந்து தக்காளியை நம்ம போட்டுக்கலாங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகணுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட நல்லா ப்ரௌனாக வர அளவுக்கு ஃப்ரை ஆகணுங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச செலவை வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாங்க. திக்னஸ் ஜாஸ்தி வேணும் அப்படின்னிங்கன்னா
நீங்கள் வந்து பொட்டுக்கடலை மாவு இல்லைன்னா வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. வேணும்னா வந்து ரெடி ஆகிடுச்சிங்க, தேவையில்லைங்க. நல்லா கொதிச்சு வந்து தண்ணி தரேன், அவ்வளோதாங்க குழம்பு வந்து சூப்பராக. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நாங்கள் ட்ரெடிஷ்னலாக அது ரெகுலராக வச்சிட்ருக்கோம். இது வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் வந்து இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்க. ஹாவ் அ கிரேட் டேங்க.